Hello my dear friends, welcome back to Ranjit's classroom. Today we will discuss about plant tissue culture question answers and reduced portions. Okay, in this first page one mark questions irukke. So adu enna na, who is the father of tissue culture appadina Haberland, Hotlip Haberland, ivurda tissue culture oda father. Adu vandu or one mark question. So adukaduthathu book mark questions paathala 16th 16th question answer. And then explain the basic concepts involved in plant tissue culture. So that's one thing in the question. Totipotency, differentiation, diagram tavila, redifferentiation and dedifferentiation. This is the question answer. So that's the page. How will you avoid the growing microbes in nutrient medium during culture process? What are the techniques used to remove the microbes? So adukku sterilization maintenance of aseptic environment to sterilization of nutrient media. Indha mattum neenga eludhina podum. Adhu autoclave evlo vekkrom romba mukkiyam 15 psi or 121 degrees celsius for 15 to 30 minutes. Okay va. So adukku adutathu indha ahar paathukonga. ஆஹாரங்கிறது எதுலேருந்து எடுக்கிறாங்க? ஒன் மார்க் கொஸ்டின். மெரைன் ஆல்கி. சரியா, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மியூசிலேஜினஸ் பாலிசக்ரைட் அப்படின்னு சொல்லி மெரைன் ஆல்கி. இது வந்து சொலிடிஃபைங் ஏஜென்ட்டாக மீடியம் ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் 11th and 17th கொஸ்டின் கேன்சர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஸ்யூ கல்ச்சர். ஸோ 11th கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதோட 4 டைப்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்னா இது மட்டும் எழுதுனா போதும். பேஸ்ட் ஆன் த டைப் எக்ஸ்பிளான்ட் அதர் பிளான்ட் டிசூஸ் கல்ச்சர் டைப்ஸ் ஆர் ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அண்ட் செல் சஸ்பான்சர் கல்ச்சர். இது மட்டும்தான் எதுக்கு 11th 11th கொஸ்டினுக்கு. அது 17th பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் யூஸ்டு ஹவு வில் யூ கிளாஸிஃபை த கல்ச்சர் டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இது எழுதிட்டு இந்த நாலையும் லிட்டில் பிட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆர்கன் கல்ச்சர் டயக்ராம் எதுவும் வரைய தேவையில், எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணால் போதும். ஆர்கன் கல்ச்சர் இந்த ரெண்டு லைன், அதே மாதிரி இந்த மெரிஸ்டம் கல்ச்சர்லேயும் ஒரு ரெண்டு லைன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஸோ ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் நீங்கள் டீட்டெயிலாக படித்தா டீட்டெயில் கொஸ்டின், இது வரைக்கும் மட்டும் படித்தா போதும். அதுக்கு அடுத்தது செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஓகே, செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் வந்து 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். ரைட் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் இருக்கு இல்லையா. ஸோ அது அப்போ இந்த நாலு எழுதுனீங்கன்னா அந்த 17th பிக் கொஸ்டின். 13th கொஸ்டினுக்கு செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மட்டும் நீங்கள் எழுதினால் போதும் இது வரைக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இது இந்த டேபர் களம். ஸோ திஸ் டேபர் களம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன பிளான் சோர்ஸ் டிஜிடாக்ஷன்லேருந்து என்ன யூசஸ்க்காக எடுக்கிறாங்க? ஏன்னா ஆன்டி கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸாக நம்ம என்ன பிளான் சோர்ஸ் ஆர் என்ன செகண்டரி மெட்டபாலிக்ஸ் கிடைக்குதுங்கிறது அதுலேருந்து ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஸ்யூ கல்ச்சர். ஸோ இது ஒரு புக் இன்சைட் 5 மார்க் கொஸ்டினா 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் சீட் ப்ரிப்ரேஷன் ப்ரோட்டோகால். ஸோ இந்த பேரால் நீங்கள் படிச்சுட்டு ப்ரோட்டோகால்னால் எப்படி எழுதணும்னா இப்போ ஒரு லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ரோட்டோகால் மாதிரி எழுதணும். இந்த பேராகிராஃபில் அதை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதை படிச்சுட்டு நீங்கள் ப்ரோட்டோகால் மாதிரி எழுதிடுங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்தது ஆர்டிஃபிஷியல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட், இது ஒரு புக் இன்சைட் 3 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் க்ரையோ ப்ரிசர்வேஷன் 18th கொஸ்டின். கிவன் அக்கௌண்ட் ஆஃப் க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து இங்கே வந்து -196 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, இங்கே வந்து -196 டிகிரி செல்சியஸ் இங்கே தவறுதலாக கொடுத்துருக்கு. ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னாவே -196 டிகிரி செல்சியஸ் அட் லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் கிடையாது, ரெடியூஸ்டு கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 1 மார்க் போயிடலாம். ஃபஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். அதுக்கு ஆப்ஷன் பி. ஸோ செகண்ட் ஒன்க்கு ஆப்ஷன் பி, தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் சி, சாரி ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் பி, அதுக்கப்புறம் 6th ஆப்ஷன் டி, 7th ஆப்ஷன் பி, 8th வந்து ரெடியூஸ்டு போர்ஷன், 9th ஆப்ஷன் சி, 10th ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு தான் அந்த 4 டைப்ஸ் சொன்னாலே, ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், அது. ஓகேவா, அந்த 11th கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ இதில் ரெடியூஸ்டு போர்ஷன் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுனா 14th கொஸ்டின் அண்ட் 15th கொஸ்டின், அதுக்கப்புறம் 19th கொஸ்டின், ரெண்டுமே ரெடியூஸ்டு. இந்த 3 கொஸ்டின் ரெடியூஸ்ட் போர்ஷனில் வரும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.